பேர் ஆயிரம் சொல்லுவாங்க, நமக்கு அறிவு இல்லையான்னு கேட்பான் தப்பு பண்ண பிறகு. ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்கப்பா, உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இது எதுக்கு இப்படி இந்த பாடம் சொல்கிறாங்க, சின்ன வயசில் தவறுகள் வந்து அதிகமாக செஞ்சு செஞ்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு, ஒன்று மதுபானம், சிகரெட்டு, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது. அப்போ கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்கும்போது என்ன ஆகும், உடம்பு ஆட்டோமேட்டிக்காக கெட்டு போயிடும், உடம்புல உள்ள உறுப்புகள் கெட்டு போயிடும், பாதிப்பு ஏற்படும். அப்போ இந்த மாதிரி குழப்பங்கள் நமக்கு தேவையில்லாத வேலை. அதனால் மன அழுத்தம், கவலை, சங்கடம், வேதனைகள், துன்பங்கள் மத்தியில் நிறைய வாலிபர்கள், திருமணம் முடியலாமா வேண்டாமா, திருமணம் முடிந்தால் குழந்தை உண்டாகுமா உண்டாகுதாதா என்ற பயம், திருமணம் செய்ய பயம், நிறைய குழப்பங்கள். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம என்ன செய்யணும், முன்னாலே திருமணத்திற்கு முன்பே பரிசோதனை செய்து பார்த்து அதுக்கப்புறம் திருமணம் செய்யணும். அவசரப்பட்டு ஏதாவது திருமணம் நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு ஒரு சிக்கல்களை உருவாக்கிடும், தேவையில்லாத வேலை, ரெண்டாவது வேலை. அப்போ ஒரு உடம்பு பலகீனம், ஆண்களுக்கான பாதிப்புகள், பெண்களுக்கான பாதிப்புகள், இதற்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. பெண்களும் பலகீனம் ஆகிறாங்க, ஆண்களும் பலகீனமாக ஆகிறாங்க, அதனால் இரு பேருக்குமே பிரச்சனை தான். அதனால் இவங்க தான் அதான் அவங்க தான் இல்லை, ரெண்டு பேருக்குமே பலகீனம் இருக்குது. வாலிபர்களுக்கு பலகீனம், வாலிப பெண்களுக்கு பலகீனம், மாதவிட சரி வராத பிரச்சனை, திருமணத்து தாம்பத்தியம் இல்லாத பிரச்சனை, ஆண்மை பிரச்சனை, மாதவிடாய் சரியாக நீர் கட்டியிருக்கு, கர்ப்பவை கட்டியிருக்கு, அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு குழப்பம் இருக்குது. அதுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது, கவலைப்படாதீங்க, டாக்டர் ஜான்சன் சென்னை. அதனால் சிறு வயதில் நம்ம என்ன தான் நிறைய தவறுகள் செஞ்சு செஞ்சு நம்ம லாக்காய் நம்ம உட்காந்துருப்போம், அவசரப்படி திருமணம் செஞ்சிருது, அப்புறம் ஆண்மை இல்லை, உடலூர் இல்லை, பெண்களுக்கு மாதவிடாய் வரல, அதெல்லாம் இப்போ சரி பண்ணணும், சரி பண்ணிட்டு பண்ணணும், அவசரப்பட்டு போய் இறங்கிடக்கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் மாதிரி அவசரப்பட்டு திருமணம் முடிஞ்சிட்டு அப்புறம் குழந்தை இல்லை, ஆண்மை இல்லை, மாதவிடாய் இல்லை, பெண்களுக்கு கர்ப்பவை கட்டி, நீர் கட்டி, ஹார்மோன் பாதிப்பு, இதெல்லாம் தீர்வு இருக்குது, கவலைப்படாங்க. டாக்டர் ஜான்சன் சென்னை கோடம்பாக்கம், நன்றி, வணக்கம்.